ஹாய் ஃபேன்ஸ், இது நம்ம தமிழ் ஸ்பெஷலில் பார்க்க போகிற விஷயம். நீங்கள் முதலீடு 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா 100 ரூபா லாபம் எடுக்கலாம். நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம்ல இருக்கக்கூடிய சபினா கெமிக்கல் ஏஜென்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட தொழிலை வந்து மற்றவங்களும் கற்றுக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா விதமான அதாவது ஹோம் கேர் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் செஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷமாக கற்றுக்கிட்ட எல்லாத்தையும், அதாவது இவங்களுடைய பிஸ்னஸ் ஃபார்முலா எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து சாமானிய மக்கள் கூட பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோடு செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 120 வகையான கெமிக்கல்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க மேனுஃபேக்சரிங் செய்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸாக ஹோல்சேலுக்கும் ரீட்டைல் விலைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியான விஷயம், அதாவது எந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாமே வழங்குறாங்க என்கின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கம்பெனியுடைய ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த டாபிக்கில் போகலாம். ஹாய் சார், உங்களுடைய கம்பெனி மற்றும் உங்களுடைய நேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், நம்மளுடைய கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபினா கெமிக்கல் ஏஜென்சி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வகையான கெமிக்கல் ரா மெட்டீரியலாகவும் தரோம், மெட்டீரியலாகவும் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது என்ன கான்செப்டில், என்ன இன்டர்வியூ தரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கற்றுக்கிட்ட தொழிலை வந்து மற்றவங்களும் கற்றுக்கணும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். வரவங்களுக்கு எந்த விதமான சார்ஜும் நம்ம பண்ணுறதில்ல சொல்லித்தரதுக்கு. அதாவது சொல்லித்தரதுக்குன்னா ஃபார்முலா கேட்குறாங்க, வெறும் ஃபார்முலா மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு ஃபார்முலா மட்டும் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஆமாம், ஃபார்முலா ஃப்ரீயாக கேட்குறாங்க. ஃபார்முலா வந்து ஃப்ரீயாக யாருக்குமே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ என்கிட்ட மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா, நான் பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ இப்போ நம்ம இதிலேயே போடலாம். மெட்டீரியல் வாங்குறாங்க, அவங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது, எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷமாக நம்ம இந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8 வருஷமாக நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்ருக்காங்க யூடியூப்பை பார்த்து. அந்தமான்லேருந்து வாங்குறாங்க, இலங்கையிலேருந்து நிறையா கஸ்டமர், இலங்கையிலேருந்து என்கிட்ட நேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க. எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறதில்ல, கஸ்டமரே நேரில் அங்கேருந்து இலங்கையிலேருந்து வந்து அவங்க இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எப்படி அவங்க சிப்பிங் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை வந்து சேலத்தில் இருக்குது, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கப்பட்டு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம கடை இருக்கிற ஸ்ட்ரீட்டுடைய பேர் பார்த்திங்கன்னா காமராஜர் ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் தேடுறாங்க. அதாவது ஜெனியூனாக இருக்கணும், நல்ல ஒரு தொழிலாக இருக்கணும், ஒரு கம்மியான முதலீடில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான தொழில் வாய்ப்பு வழங்குறீங்க சார்? சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 120 வகையான ப்ராடக்ட்டுக்கு மெட்டீரியல் இருக்குது சார். அதாவது ஜஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ரா மெட்டீரியலை வச்சு ஒரு 3 ப்ராடக்ட் தயார் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. வர்ற கஸ்டமருங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ரா மெட்டீரியலாக வாங்கி தயார் பண்ணி செல் பண்ணாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே வந்து ப்ராடக்டாக வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ரா மெட்டீரியலாக கொடுக்குறேன் அப்படின்னா ரா மெட்டீரியலில் வந்து நான் ஒன்றும் கலக்க போகிறதில்ல, எதுவுமே செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து கொடுத்துறோம், அவங்க கொண்டு போய் கலந்துக்குருவாங்க. இப்போ நான் கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அதுக்கான ப்ராசஸிங் நான் மிஷினில் போட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்கும்போது கரண்ட் சார்ஜ் வாங்கணும், ப்ளஸ் வந்து பேக்கிங்க்கு கேன் சார்ஜ் வாங்கணும். இதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட வாங்கி தான் எக்ஸ்ட்ரா நம்ம அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தயார் பண்ணுறோம் அப்படின்னா, அதை நான் ப்ராடக்டாக கொடுக்கும்போது 20 ரூபாய்க்கு அவங்கக்கிட்ட கொடுப்பேன், அவங்க 30 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும். அவங்களே கொண்டு போய் தயார் பண்ணாங்க அப்படின்னா 10 + 5 = 15 ரூபாய்க்கு காஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு அவங்க 15 ரூபா ப்ராஃபிட்டில் விற்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு பொருளுடைய விலை 10 ரூபா அப்படின்னா, அதை ரா மெட்டீரியல் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி பேக்கிங் பண்ணும்போது 15 ரூபா காஸ்ட் ஆகுது, 30 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஓகே சார், நம்மகிட்ட என்ன எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சார்.
சார், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வகையான ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீதாம்பரி லிக்விடு, சரிங்களா? பித்தளை பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் இது. இது வந்து தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியலும் இருக்குது, தயார் பண்ணினதாகவும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் இருக்குது. இது வந்து சோப் பேஸு, இதை வச்சு சோப்பு தயாரிக்கிறதுக்கான, குளிக்கிற சோப் தயாரிக்கிறதுக்கான சோப் பேஸாக நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விடுடைய கிட்டு. இது ஊதுபத்தி, ஊதுபத்தி பேக் பண்ணுறதுக்கான பாக்ஸு, கவரு, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஊதுபத்தி கிலோவாக வாங்கி பேக் பண்ணியும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஆசிட் சில்லரின்னு சொல்லக்கூடிய டிபிஎல் சில்லரி, இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு 120 வகையான கெமிக்கல்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கம்ஃபோர்ட்டு, இது கம்ஃபோர்ட் தயார் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியலாகவும் இருக்குது, கம்ஃபோர்ட்டாகவும் இருக்குது, வாங்கிக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைன் ஆயில் இருக்குது, சோப் ஆயில் இருக்குது, இது மாதிரியான டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது. இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விடு தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியலும் இருக்குது, தயார் பண்ண பேக்கிங்காக வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளாக் ஃபெனாயிலு, கருப்பு ஃபெனாயில், இது தயார் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்கும். நேரில் வந்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம். இது தயார் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல், பிளாக் ஃபெனாயில் தயார் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் இருக்குது. இல்லை ஒரு கமர்ஷியலாக நம்ம பண்ணணும், சேலிங்க்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பல்க் குவான்டிட்டியாக வேணுனா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி இருக்குது. இந்த மாதிரி சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க, இந்த சாம்பிராணி ஐட்டம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குளியம், எரா எரா, ஜிகிட்டு, இந்த மாதிரியான கப் சாம்பிராணிக்கு தேவையான மெட்டீரியலு, இது மாதிரி பாக்ஸ் ஐட்டம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுபத்தி, பத்ரோ பாக்ஸு, பவுச் ஐட்டம், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே சார், இப்போ ரொம்ப கம்மியான முதலீடை போட்டு எவ்வளோ லாபம் எடுக்கலாம் சார்? அதாவது இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதலீடு 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா 100 ரூபா லாபம் எடுக்கலாம். இதுதான் இதோடைய இந்த பிஸ்னஸில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு ஃபெனாயில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபெனாயில் ஒரு லிட்டர் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை 20 லிட்டராக நீங்கள் டைலூட் பண்ணிக்கலாம். 20 லிட்டராக டைலூட் பண்ணி சேல் பண்ணும்போது ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபெனாயிலோட விலை 20 to 25 ரூபா விற்கிறாங்க. அப்போ 20 லிட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது அது 400 ரூபா கிட்டே போயிடுது. ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 20 லிட்டர் 400 ரூபா போகுது. அப்போ எத்தனை மடங்கு லாபம்? கிட்டத்தட்ட 3-4 மடங்கு லாபம் கிடைக்குது. அந்த மாதிரியான மெட்டீரியல் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம், ஊதுபத்தி, சந்தனம், விபூதி, இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பன்னீர், அப்புறம் பத்தி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பத்தி ஐட்டத்தில் ஒரு எம்ஆர்பி 65 ரூபா இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த மேலே இருக்கிற பத்தி 65 ரூபா எம்ஆர்பி அந்த பத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 20-30 ஸ்மெல் வெரைட்டி இருக்குது அந்த பத்தியில். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 65 ரூபா எம்ஆர்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு 50% மார்ஜின் கிடைக்கும். ஓகே சார், இப்போ அவங்களுடைய பிராண்டில் தயாரிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி சார் ரேட் வரும்? இப்போ உங்கள் ப்ராடக்ட் ஈக்குவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா பிராண்டடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிராண்டடுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த பாட்டில் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பாட்டிலில் போட்டு வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டிலுக்கு லேபிளிங் பண்ணணும். அவங்க நேமில் பண்ணும்போது கம்மி குவான்டிட்டியாக பண்ணும்போது லேபிள் பண்ணி தர மாட்டாங்க, பல்க் குவான்டிட்டியாக தான் பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு லேபிள் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 9000 பீஸு 18000 பீஸுன்னு தான் அடிப்பாங்க. அப்போ அந்த 18000 பீஸுக்கான அமௌண்ட்டு வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். யார் எந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து என்னுடைய நேமில் வேணும்னு கேட்குறாங்களோ அந்த லேபிளிங் காஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீதி லேபிள் நாங்களே வச்சுருப்போம். அவங்க மறுபடியும் ஆர்டர் கொடுக்கும்போது அதே லேபிளில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் அவங்களுக்கு ISO இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது லைசன்ஸு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் அந்த ஸ்டிக்கர் அடிக்கணும்னு சொன்னீங்களே, ஸோ அது காஸ்ட் எவ்வளோ ஆகும் சார்? ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த லேபிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா to 6000 ரூபா செலவாகும். அப்புறம் இந்த மாதிரி சோப்பு வந்து வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க நேம்லேயே நம்ம சோப்பு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த சோப்பு ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பெட்டி, ஒரு 50 பெட்டி 60 பெட்டி வேணும்னாங்கன்னா அவங்க நேம்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் சோப்பெல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 6 ரூபாய்க்கு தான், ஒரு சோப்போட ரேட் 6 ரூபா 7 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம், சரிங்களா? மார்க்கெட்டில் இந்த சோப்போட விலை 15 ரூபா சார். இப்போ இதுக்குள்ளே லேபிள் மாதிரி வரும் பார்த்தீங்களா? இதுக்குள்ளார மேலே வர லேபிளிங் பண்ணணும் அப்படின்னா லேபிளிங் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி லேபிளிங் பண்ணும்போது இந்த லேபிளிங் காஸ்ட்டு தனியாக வரும் உங்களுக்கு.
இது லேபிளிங் வந்து 50 பைசா டு 60 பைசா உங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். 10,000 பீஸ் 15,000 பீஸ்ன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கட்டு கணக்கு பண்ணி அடிப்பாங்க. இது சொன்னாங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சார், இப்போ உங்கள்கிட்ட பயிற்சி கற்றுக்கணும்னு சொல்லி வரவங்க உங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி சொல்லி கொடுக்குறீங்க சார்? இப்போது என்கிட்ட ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது கம்ஃபர்ட் சார், இந்த கம்ஃபர்ட் தயார் பண்ணுறதுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ஃபர்ட் தயார் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் நான் எடுத்து கொடுத்துட்டு அந்த மெட்டீரியலை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ சொல்லியிருக்கோம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு. ரிவ்யூ நம்ம அந்த கஸ்டமர்கிட்டலேயே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் எடுத்துருக்கீங்க. இப்போது பாய் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க, சரிங்களா? அவருக்கு வந்து இப்போது இந்த செட் எல்லாமே அவர் வாங்கியிருக்காரு. வாஷிங் லிக்யூடு, ஸ்டைன் ரிமூவரு, ஹார்பிக்கு, விம் ஜெல்லு, சோப் ஆயிலு, கம்ஃபோர்ட்டு, ஃபெனாயிலு, லைசாலு, இதெல்லாமே செட்டாக வாங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு எப்படி இதை செய்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே கிட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. யார் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி கிட்டாகவே போட்டு கொடுத்துட்றோம். கொண்டு போய் ஈஸியாக அவங்க தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ரேஷியோ அளவு எல்லாமே நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். அந்த அளவில் அவருக்கு கொடுத்துருவோம். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவர் வந்து தெரிஞ்சுக்கிடுவார். இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு செட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறவங்களும் இதை பார்த்தாலே போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை, இதை பார்த்தே செஞ்சுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து சோப் பவுட்ரு கிட்டு, 10 கிலோ கிட்டு வந்து இது. இதில் வந்து பார்த்திங்கன்னாப்பா இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, இது சோப் தூளுது. இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பவுட்ரு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு பேசனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஆயில் கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சோப் தூள் நல்லா சூடாக இருக்கும். சூடு ஆடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த கலர் பவுட்ரு, இந்த கலர் கிரானுல்ஸ் டாட்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, இது சரிங்களா, போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த சென்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சோப் தூள் ரெடி ஆயிடும் உங்களுக்கு. இது 10 கிலோ சோப் தூள் உங்களுக்கு, சரிங்களா? அவர் போய் மறந்துட்டாருன்னா அவர் எனக்கு இப்போ சப்போஸ் இவருக்கு போய் மறந்துட்டாரு, இப்போ நான் சொல்லி கொடுத்து மறந்துட்டாரு அப்படின்னாக்கா அவர் அங்கே நேரில் அங்கே போயிட்டு எனக்கு அந்த செட்டை மட்டும் பிரிக்காமல் ஃபோட்டோ எடுத்து இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டார் அப்படின்னா அதை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டாக அவருக்கு அமுச்சு வச்சுருவேன். அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி அது அவருக்கு செய்யறதுல ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கூட வீடியோ கால் போட்டாருன்னா அது எப்படி செய்யறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரியே சொல்லி கொடுத்துருவோம் எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு. இது என்ன கெமிக்கல் போடுறீங்க, இதில் என்ன ஊற்றுறீங்க, சரிங்களா? இது இந்த அளவு எல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து கிளாஸ் மாதிரி நம்ம வந்து எடுக்கிறதுலாம் கிடையாது. இது செட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்றோம், நீங்கள் தாராளமாக கொண்டு போய் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்றோம் தயார் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி இது வந்து சபீனா பவுட்ரு, இந்த பவுட்ரு தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் இருக்குது, கவர் இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்டால் இருக்குது. இதே தரத்தில் தயார் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு டால்ஃபின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்மளுடைய பிராண்டு டால்ஃபின்னுங்கிறது, இந்த பிராண்டில் நம்ம பண்ணி போட்டுட்ருக்கோம், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேபிளிங்கு, லைசால் பாட்டில், இந்த மாதிரி பேக்கிங்கு, இது ஃப்ளோர் கிளீனரு, இது தயார் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் இருக்குது. இந்த மாதிரி வாஷிங் மிஷின் லிக்யூடு, இது ஸ்டைன் ரிமூவர் நம்மளுடைய பிராண்டு. அப்புறம் வாஷிங் லிக்யூடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3 வெரைட்டி போட்டுட்ருக்கோம் வாஷிங் லிக்யூடு. இது க்ரீனில் ஒரு ஸ்மெல் போடுறோம், ப்ளூ ஒரு ஸ்மெல் போடுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான் லிக்யூடுன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம், சரிங்களா? இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க குவாலிட்டியில் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இம்போர்ட் குவாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்து குவாலிட்டி கொடுக்கணும்னு நினச்சோன்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் இதில் விஷயம். அப்புறம் வந்து இது ஸ்டைன் ரிமூவர் வந்து ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது நம்ம வந்து இப்போ ஒரு 8 வருஷமாக இந்த ஸ்டைன் ரிமூவர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடை ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஸ்டைன் ரிமூவர் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்டைன் ரிமூவரில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா உப்புக்கரை, துருக்கரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு 10 வருஷமாக இருக்குது, ஒரு கரை இருக்குன்னா போட்டிங்கன்னா சாதாரணமாக ரிமூவ் ஆயிரும். இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் ஐட்டத்தை நம்ம க்ளீன் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாமே க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, புண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா எரியும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கற்பூரம்லாம் கிலோ கணக்கில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சின்ன பேக்கிங் வேணுனாலும் இருக்குது, இது மாதிரி நீங்கள் 100 கிராம் பேக்கிங் போட்டு விற்கலாம், 50 கிராம் பேக்கிங் போட்டு விற்கலாம். ஒரு பீஸ் 1 ரூபா பாக்கெட் இருக்குது. இதெல்லாம் கற்பூரம்லாம் வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதுதான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ஒரு பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரி பேக்கிங் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இதெல்லாம் கிலோ கணக்கில் வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம்.
ஆனால் வந்து எனக்கு அரை கிலோ கொடுங்க சாம்பிள், ஒரு கிலோ கொடுங்க சாம்பிள் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது. கப் சாம்பிராணி மிஷின் வச்சுருக்குறோம், கப்பு சாம்பிராணி தயார் பண்ணுறதுக்கான மிஷினு. ஈஸியான மெத்தேடில் நம்ம தயார் பண்ணிக்கலாம் கப்பு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி டையி சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெழுகுபத்தி தயார் பண்ணுறதுக்கான டையி, இது மெழுகுபத்தி தயார் பெரிய சைஸ் இது, த்ரெட்டு மாடல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எது இது உடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, உடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாரண்டியெலாம் நம்ம எதுவும் கொடுக்குறதெல்லாம் கிடையாது, ஒன் டைம் கொடுக்குறோம், எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. நாங்கள் வந்து பைபேக்கும் எடுத்துக்கிறது கிடையாது, எந்த பொருளுமே பைபேக் எடுத்துக்கிறது, ஒன்லி சேல் மட்டும்தான். நாங்களே ஓனாக தயார் பண்ணும்போது பைபேக் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறேன் அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கி பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர இதில் மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவங்களும் அது மாதிரி சம்பாதிக்கிட்டோம். கொரோனாவில் இருந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், கொரோனாவில் வேலையை இல்லாமலாம் நிறையா பேர் சும்மா இருக்கிறான். அவனுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது ஒரு இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணனா ஒரு டெய்லியும் ஒரு 500 சம்பாரிச்சா நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்களா? அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. இதை வச்சு நம்ம வீடியோ போட்டு பெரியால் ஆயிடணும் அப்படிலாம் கான்செப்ட் கிடையாது. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கெல்லாம் இருக்குது நம்மக்கிட்டல. அப்புறம் இந்த மாதிரி கோன் சாம்பிராணி, கோன் சாம்பிராணி டையி இது எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமில் வந்து இந்த மாதிரி பர்ஃப்யூம் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டல ஒரு 240 ஸ்மெல் இருக்குது நம்மக்கிட்டல பர்ஃப்யூம் ஐட்டம் மட்டும். அதே மாதிரி இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பர்ஃப்யூம் தான் நம்மக்கிட்டால் இருக்கிறது பூராமே. இந்த பர்ஃப்யூம் பூராமே நம்ம கொடுத்துட்ருக்கோம், அது மேலே இருக்கிற பர்ஃப்யூம் பூராமே பர்ஃப்யூம் தான். இது எல்லாமே 25 ml பாட்டில் பேக்கிங்கு, இதெல்லாம் 10 liter கேனு, இதெல்லாம் கேல்கர் பிராண்டு சரிங்களா. இந்த பக்கமும் பர்ஃப்யூம் இருக்குது, எல்லாம் 1.5 liter பேக்கிங்லாம் இருக்குது நம்மக்கிட்டால. பாட்டில் பேக்கிங்கு லூஸில் வேணும்னு கேட்டாங்கனாலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 8 cavity மிஷின் யாருமே பண்ணுறதில்ல. இது காஸ்ட் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரேட்டு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது 8 cavity மிஷின் இந்த மிஷின் சரிங்களா. இந்த மாதிரி மிஷின் வந்து யாருமே கொடுக்குறதே கிடையாது, 8 cavity யார்ட்டையும் மிஷின் கிடையாது. இது 8 cavity மிஷின் கொடுத்துட்ருக்குறோம், 8 piece அட்டன் டைமில் வரும் அந்த மாதிரி. இது சிங்கிள் பீஸ், இது ரா மெட்டீரியல் நம்மக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான சோப்புலாம் நம்மக்கிட்டால நிறையா அவைலபிளாக இருக்குது. இந்த சோப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கறது ரொம்ப ரேட் கம்மியில் கொடுக்குறோம். இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் போட்டு நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். அதே மாதிரி ராயல் சாண்டல் மாதிரியே லக்ஸி சாண்டல்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம். சாண்டல் சோப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸுடைய விலை 160 to 170 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க மார்க்கெட்டில். ஒரு சோப் நீங்கள் தாராளமாக 50 விற்கலாம், 40 விற்றா போதும் ஜி, 50 விற்கணுன்னு இல்லை, 40 விற்றா போதும். 3 soap வரும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும் சாண்டல் சோப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 brand பண்ணிகிட்ருக்கோம், இது லக்ஸி ராயல்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பர்ஃப்யூமு. அதே மாதிரி ஃபஸ்ட் கிரேடு சோப்பு 78% டிஎஃப்எம் இருக்கும் இதில் சரிங்களா. அதே மாதிரி இதுவும் லக்ஸி சாண்டல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து அதே சாண்டல் ஸ்மெல் தான், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும். குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஃபஸ்ட் கிரேடு சோப்பு, பாத்திங் சோப்பு, டாய்லெட் சோப் கிடையாது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்திங் சோப்பு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எல்லா கம்பெனி சோப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் சோப்புன்னு மென்ஷன் பண்ணி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்ஃப்யூம்டு பாத்திங் சோப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வரும். இதுலேயும் அதே மாதிரி தான் வரும் சரிங்களா. சாண்டல் சோப் கீழே எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வரும். இது பாத்திங் சோப்பு. சோப்பு வந்து இந்த சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஸ்கின்னுக்கோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சாண்டல் சோப்பை. இந்த மைசூர் சாண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 மேலே விற்கிறாங்க, இது ரொம்ப ரேட் கம்மி. நீங்கள் ஒரு சோப் 50 விற்கலாம், இந்த சோப்பெலாம் ஒரு சோப் 20 நீங்கள் தாராளமாக விற்கலாம்.
இது மாதிரி சிலிக்கான் மோல்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம்.